கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தை அடுத்த ஓமக்குளம் ஜமால் நகர்ல தான் இந்த சம்பவம் நடந்திருக்குங்க. இந்த ஜமால் நகரை சேர்ந்தவர் தான் ஷாஜகான். இவர் வந்து வெளிநாட்டுல வந்து வேலை பார்த்துட்டு வந்திருக்காரு. இவருக்கு வந்து ஒரே ஒரு பெண் தான். அந்த பெண்ணுடைய பேர் வந்து பாத்தீங்கன்னா சபரின் பானோ. நமக்கு ஒரே ஒரு பெண் தானே இருக்கா, அவளை வந்து திருமணம் செஞ்சு கொடுத்தாலே போதும், அது போக நமக்கு சொந்தமா ஒரு வீடு, அதுக்கப்புறம் ஒரு தொழில் அப்படின்னு சொல்லிட்டு வெளிநாட்டுல அவர் சேர்த்த பணத்தை எல்லாமே வீணா வந்து செலவழிக்காம சரியான முறையில் அதை சேர்த்து வந்திருக்காரு. கிட்டத்தட்ட வந்து தன்னுடைய பெண்ணுக்கு வந்து திருமணம் செஞ்சு வைக்கிறதுக்காக 40 பொன்னகையும் சேர்த்து வச்சிருக்காரு. அது போக திருமணத்துக்கு தேவையான பணத்தையும் சேர்த்துட்டாரு. அவர் சொந்தமாவே ஒரு வீடும் கட்டிட்டாரு. அந்த வீட்டிலேயே வந்து ஒரு கடை வைக்கிற மாதிரி, ஒரு சின்னதா வந்து ஒரு பெட்டி கடை வைக்கிற மாதிரி ஒரு இடம் விட்டு அதுக்கு ஒரு பெட்டி கடை வைக்கிற மாதிரி எல்லாமே பக்காவா பிளான் பண்ணிட்டு கடந்த சில நாட்களுக்கு முன்னதான் வந்து அவர் வெளிநாட்டுலேருந்து வந்திருக்காரு. தன்னுடைய பெண்ணுக்கு வந்து ஏப்ரல் மாதமே வந்து நல்ல நல்ல இடத்துல வந்து மாப்பிளையும் பார்த்து பேசி போட்டுட்டாரு. ஏப்ரல் மாதமே நிச்சயதார்த்தம் முடிஞ்சிருச்சு, சரியா இந்த ஜூலை மாதம் வந்து திருமணம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டாங்க. பெண்ணுக்கு 40 நகை போறதாகவும் பேசிட்டாங்க. இப்படிதான் இருக்கும்போது சில நாட்களுக்கு முன்னாடி, அதாவது ஏப்ரல் மாதம் நிச்சயதார்த்தம் முடிந்த கொஞ்சம் நாள்லயே வந்து பாத்தீங்கன்னா ஷாஜகான் வந்து அவங்க வெளியூருக்கு போயிருக்காங்க. அவர் மனைவியோட வெளியூருக்கு போயிருக்காங்க. அப்படி திருச்சிக்கு போயிருக்காங்க. அப்படி போயிட்டு திரும்ப வரும்போது பாத்தீங்கன்னா மறுநாள் அவர் வீட்டுல வந்து அந்த 40 பவுன் நகையும் காணும். என்னடா அப்படின்னு சொல்லி வீட்டுல வந்து தன்னுடைய மகளான சபரின் பானு மட்டும் தானே தனியா இருந்தா, எப்படி இந்த நகை போச்சு அப்படின்னு சொல்லி வீடு ஃபுல்லாவே தேடி பார்த்திருக்காங்க. நகை எங்கேயுமே கிடைக்கல. உடனடியா வந்து போலீஸ்லயும் கொண்டு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி எங்க வீட்டுல இருந்த 40 பவுன் நகையை காணும், அதுக்கப்புறம் 50,000 ரூபா கிட்ட பணத்தையும் காணும் அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த நகை காணா போன விஷயம் வந்து எப்படியோ வந்து நிச்சயம் செய்யப்பட்ட அந்த மாப்பிள்ளை வீட்டுக்கு தெரிஞ்சிருச்சு. அதனால நீங்க 40 பவுன் நகையை வந்து இந்த ஜூலை மாதம் அதாவது திருமணம் வந்து டேட் குறிச்சு அந்த நாளுக்குள்ள நீங்க போட்டுட்டீங்கன்னா நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம், அதுக்கு முன்னாடியே நீங்க வந்து நகையை ஏற்பாடு பண்ணி காட்டிட்டீங்கன்னா நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம், அப்படி நீங்க நகையை ஏற்பாடு பண்ணல அப்படின்னா கல்யாணத்தை கேன்சல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி தான் அந்த பெண்ணுக்கு திருமணம் நடக்க இருந்துச்சு. அதுவரை அந்த நகை வந்து கிடைக்கவே இல்லை. அதனால அந்த திருமணமும் வந்து நின்று போச்சு. இந்த பெண்ணுடைய திருமணம் நின்ற பிறகு அவங்களோட வீட்டுக்கு வந்து பக்கத்து வீட்டுல இருந்து ஒரு சின்ன பையன், அதாவது கிட்டத்தட்ட வந்து அவனுக்கு 19 வயசு ஆகுது, சின்ன பையன் சொல்ல முடியாது 19 வயசு ஆகுது. அவன் வந்து ஐடிஐ முடிச்சிருக்கான். அவன் வந்து அடிக்கடி இந்த ஷாஜகான் வீட்டுக்கு வந்து டிவி பார்க்க வந்துகிட்டே இருப்பான். இப்படி டிவி பார்க்க வந்தவன் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க வீட்டுல இருக்கக்கூடிய நகை எல்லாத்தையுமே திருடிட்டு போயிருக்கான். இது வந்து இவங்களுக்கு யாருக்குமே வந்து தெரியல. ஆனா வந்து பாத்தீங்கன்னா சில 2 நாளைக்கு முன்னாடி அந்த ஐடிஐ படிச்ச பையன் அவருடைய காதலியை வந்து திருமணம் செஞ்சுட்டு ஊருக்கு கூட்டிட்டு வந்திருக்கான். அதுக்கப்புறம் வந்து இந்த ஷாஜகானோட மனைவி வந்து, சரி நம்ம வீட்டுக்கு அடிக்கடி வர பையனாச்சு, சின்ன வயசு பையனாச்சு, அவன் லவ் பண்ண பொண்ணே கல்யாணம் பண்ணி கூட்டு வந்துட்டான் போல, சரி போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஷாஜகானுடைய மனைவி போய் அங்கே போய் பார்க்க போயிருக்காங்க. அப்போதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தான் காதலித்த பெண்ணுக்கு இவங்க வீட்டிலேருந்து திருடிய நகை எல்லாத்தையுமே அந்த பெண்ணுக்கு போட்டு அவன் கூட்டிகிட்டு வந்திருக்கான். ஸோ ஷாஜகானுடைய மனைவி வந்து அந்த பையனை போய் பார்க்க போகும்போது அவன் மனைவியும் பார்த்துருக்காங்க. மனைவி காலத்தில் இந்த நகை எல்லாத்தையும் நோட் பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த பெண் வந்து எதுவுமே செய்யலை. அதாவது ஷாஜகான் மனைவி வந்து எதுவுமே கேட்கவே இல்லை, சைலண்டாக வெளியே வந்துட்டாங்க. வெளியே வந்து தன்னுடைய கணவன்ட்ட சொல்லியிருக்காங்க, நம்ம வீட்டில் திருடு பண்ண நகை எல்லாமே அந்த பையன் தாங்க திருடியிருக்கான், அவருடைய மனைவி காலத்தில் எல்லாமே இருக்குது அப்படின்னு சொன்னோடனே அவங்க நேரடியாக உடனடியாக வந்து காவலருக்கு தெரிவிச்சிட்டாங்க. இந்த மாதிரி சார் நான் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தேன், என்னுடைய நகை எல்லாமே காணாம போயிச்சு கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தேன். இப்போதான் எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பையன் சையத் அலி அப்படிங்கிற பையன் வந்து அவருடைய காதலியை வந்து திருமணம் செஞ்சுட்டு கூட்டு வந்திருக்கான், அவள் கழுத்தில் தான் எங்கள் வீட்டில் திரும்ப நகை எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லி அவன் வந்து உடனடியாக வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. அந்த போலீஸ்க்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. போலீஸாரும் உடனடியாக வந்து இந்த சையத் அலியை அரெஸ்ட் பண்ணி விசாரிச்சிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா அவன் வீட்டிலேருந்து திருடிட்டு போன நகை வந்து பார்த்தீங்கன்னா 40 பவுன் நகை. இப்போ வந்து அந்த அவருடைய காதலியோட கழுத்தில் இருக்கிறது வெறும் 20 பவுன் நகை தான். 20 பவுன் நகையை வந்து அவன் செலவு பண்ணியிருக்கான். அது மட்டும் இல்லை, இந்த பெண்ணோட இவங்க வீட்டில இருந்து திருடிய பணத்தையும் அவன் செலவு பண்ணியிருக்கான். ஸோ இப்படி எனக்கு நான் அவர் வந்து இப்போ புலம்புறாரு ஷாஜகான், நான் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தேன், எனக்கு வந்து வெறும் 20 பவுன் தான் மீட்டு கொடுத்துருக்காங்க, இன்னும் 20 பவுன் இருக்கு, அதுக்கப்புறம் என் பெண்ணுக்கு கல்யாணத்துக்கு சேர்த்து வைத்த பணம் வரை இருக்கு, எல்லாமே எங்களுக்கு காலர் வந்து மீட்டு கொடுக்கணும், அப்போ என்னுடைய பொண்ணுடைய திருமணம் வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லி கண்ணீர் விட்டு கதறி எழுதாரு. ஸோ இது மூலமா நம்ம யாரையுமே வந்து சின்ன பையன் தானே அப்படின்னு நினைச்சு நம்ம சகஜமா நம்ம வீட்டுக்குள்ள விடக்கூடாதுங்க. எப்ப எவன் என்ன செய்வான்னு நமக்கு தெரியாது. இவர் இந்த ஷாஜகானுக்கு ஏற்பட்ட இந்த நிலைமை வந்து நமக்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரு அறிவு சொல்லுதான். ஸோ இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத நீங்க பார்த்துட்டு இருக்க வீடியோ கூட கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம பதிவு பண்ணுங்க. மேலும் இது போன்ற செய்திகளை அப்டேட்டா உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க. நன்றி.